தமிழர் தமிழர் தான் அந்த நாட்டை ஆள்றாரு. இப்ப என்ன பிரச்சனை? தமிழர் ஆள்றாரு, தமிழரா ஆள்றாரா? தமிழரின் அறத்தின் வழி நின்று ஆள்றாரா? நான் வண்டியில போறேன், மலை மலை சோலை காடுகள் அருவி, நான் நினைக்கிறேன் மலை. இவங்க போறாங்க அதே வண்டியில பாக்குறாங்க மலை கல்குவாரி அம்மிட்டும் காசு 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 அப்படியே போறோம். மரம் மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். மரம் மழை மரம் நிழல் பச்சை பறவைகளின் வீடு உயிர் ஆ காற்று மூச்சு மரம் மரம் நான் அவன் மரம் காசு பணம் துட்டு வெட்டு வெட்டு வெட்டுங்கிற ஆறு ஆறு என் நாகரிகம் என் வாழ்க்கை நீரு ஆறு நீரு சோறு ஐயோ ஐயோ ஆறு ஆறுங்கிறான் மண்ணு ஆஹா அல்லு 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 நான் அல்றான் காசு பணம் துட்டு மணி மணி எது ஆச்சு? இப்ப எந்த தமிழ ஆள்றது? தமிழர் ஆள்வது பிரச்சனை இல்ல, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே அதான். குடிதள்ளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு என் மறை சொல்லுது. பெற்றதாய் குழந்தைக்கு பிள்ளைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வதை போல அரசை ஆளுகிறவன் குடிய ஆளுகிற மன்னன் தன் மக்களுக்கு தேவையறிந்து செய்யணும். அப்படி அரசாட்சி அரசாட்சி செய்கிற ஒருவனை உலகம் போற்றி தொழும் என்று பாடுறான். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் உட்கார்ந்து எழுதுறான் பாருங்க. உருபசியும் ஓவாப்பினியும் சிறுவகையும் சேராது இயல்வது நாடு. ஒன்னு ஒன்னு துணி உடைமை தூங்காமை கல்வி இவை ஒன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு சாதாரணம் கிடையாது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இந்த ஆழத்தின் வழி நின்று ஆள்கிற மானத்தமிழன் மரத்தமிழன் ஆட்சியை இந்த நாட்டின் நிறுவதாண்டா எங்க கணக்கு.